காலேஜ். ஸோ வி ஆர் கண்டக்டிங் அ ஃபுட் அட்ரிகுலேஷன் எக்ஸிபிஷன் டுடே. ஸோ அந்த ஃபுட் அட்ரிகுலேஷன் எக்ஸிபிஷனில் வந்து ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஏ கோயிங் டு எக்ஸிபிட் அண்ட் தேர் கோயிங் டு டெமான்ஸ்ட்ரேட் அபவுட் ஃபுட் அட்ரிகுலேஷன். அண்ட் நீங்கள் வந்து யூ கேன் ஜஸ்ட் லிஸ்ட் தெம் அண்ட் யூ கேன் என்கரேஜ் தேர் ஆக்டிவிட்டீஸ் which are going to be taking place now. So, olanga governing avanga enna solranga abindrada. So, the first team can come and start the demonstration. Yes, please, fast. Boys team. Boys team. Good morning, everyone. Now, we are going to see food adaptation. Now, food adaptation le namakku enna la vandu kalapada irukku. Adha enna la vandu basic Indian standards la namakku vandu or chart base la paapom. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மில்க் எடுத்துருக்காங்க. மில்க் வந்து நம்மளுக்கு எப்படி அடாப்டேஷன் ஆகுது, எப்படி நம்ம அது கலப்படை இருக்குன்னு பார்த்தோம்னா, பியூர் மில்க், பியூர் மில்க்ல வரும்போது நம்ம வந்து கீழே ட்ராப் பண்ணுறப்போ அது வந்து இமீடியட்டாக வந்து கீழே ஃப்ளோ ஆகாது. இதுவே வந்து தண்ணி கலப்படையோட மில்க்னா வந்து நம்மளுக்கு உடனே இமீடியட்டாக ஃப்ளோ ஆகிடும். அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பியூர் மில்க் அண்ட் அடாப்டேஷன் மில்க். அதுக்கடுத்தது வந்து நெய், வனஸ்பதிக்கும் நெய் கிடையாது வித்தியாசம்னா, வனஸ்பதியை வந்து நல்லா உருக்கி அதை நெய் மாரி நம்மளுக்கு வந்து ஃபேக்காக கொடுக்குறாங்க. அதே ஒரிஜினல் நெய்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கோடோட இருக்கும், அது நம்மளுக்கு பியூர். அதுக்கடுத்தது வந்து பெப்பர் அண்ட் பப்பாயா சீட்ஸ். பெப்பர் அண்ட் பப்பாயா சீட்ஸ் வந்து ரெண்டும் இப்படிலாம் ஒரே மாதிரி இருக்கான்றதுனால வந்து நம்மளுக்கு பெப்பர் சொல்லி ஏமாத்துறாங்க. ஆனால் இப்போ பெப்பரோட ரேட் நம்மளுக்கு எப்படி இருக்குது, 1 kg கிட்ட 400 அப்படி இருக்குது, அதோடய வேல்யூ அப்படி இருக்குது. ஆனால் பப்பாயா சீட்ஸ் வந்து ரேட் கம்மின்றதுனால அதை நம்மளுக்கு வந்து பெப்பர்னு சொல்லி நம்மளுக்கு ஏமாற்றி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தது நம்மளுக்கு பார்த்தா வந்து சில்லி அண்ட் பிக் பவுடர். சில்லி பவுடர் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஸ்பைஸஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், ஆனால் பிக் பவுடர் வந்து நம்மளுக்கு யூஸே கிடையாது. அதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது பிடிக்கும். அதை வந்து பவுடர் பண்ணி நம்மளுக்கு பேக்கெட்டில் வந்து ஃபேக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நம்மளுக்கு விற்கிறாங்க. அதே மாதிரி இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீ இந்த கோடு உள்ளது தான் வந்து நம்ம வந்து கரெக்டாக வாங்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்கெட் பேக்கரி வாங்குறீங்க, மில்க் பிஸ்கெட் ஆர் குட்டே பிஸ்கெட் அப்படி வாங்குறீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபேட் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ஒரு நியூட்ரிஷன் இருப்பாங்க, அதில் வந்து ஃபேட் கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் போட்டுருப்போம் இல்லையா, அதில் வந்து டிரான்ஸ்ஃபேட்னு ஒன்று போட்டிருக்கோம். அது உங்களுக்கு 0 gram காமிக்கணும். ஆனால் வந்து உங்களுக்கு ஏதாவது 1 gram 2 gram போயிடுச்சுன்னா அது எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பாய்சன் இருக்குன்னு இருக்கும். எல்லா பிஸ்கெட்லையும் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபேட் இருக்கும், மினிமம் 2% டிரான்ஸ்ஃபேட் இருக்கும். டிரான்ஸ்ஃபேட் அப்படின்னா வந்து நம்மளுக்கு கேன்சர் உருவாக்கக்கூடிய ஒரு டிசீஸ் சொல்லலாம். இது வந்து எல்லா குக்கீஸ்லேயும் இருக்குது, எல்லா சாக்லேட்ஸும் கம்பல்சரி இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு மில்க் பிஸ்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து 0 gram டிரான்ஸ்ஃபேட்னு போட்டிருப்பாங்க. ஏன் அப்படி போடுறாங்கன்னா அந்த மாதிரி இல்லைனா தான் மக்கள் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு இந்தமாதிரி நம்மளுக்கு ஃபேக்காக கொடுத்து பிஸ்கெட் நம்மளுக்கு விற்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபேட் 0 இருக்குன்னு சொல்லி போட்டது நம்ம வாங்கக்கூடாது. அதே மாதிரி இங்கே இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு இந்த பார்க்கோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒன்று இங்கே வந்து பிளாக் அண்ட் ரெட்டில் நான் சொல்கிறேன், இங்கே வந்து க்ரீன் கலர் இருக்கு வந்து பியூர் வெஜிடேரியன். இது வந்து எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, க்ரீன் கலரில் இருக்கிற இந்த கோட் வந்து பியூர் வெஜிடேரியன், நம்மளுக்கு வந்து வெஜ்ஜே கிடையாது. இதுவே ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஃபுல்லாக நான்வெஜ். கேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சிலது எக்கு போட்டிருக்கு, சிலது வந்து பியூர் வெஜ்ஜாக இருக்கு. அது மாதிரி இன்னொரு பார் போட்டிருக்கு, ப்ரௌன் கலர் இருக்குது. அது வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஃபுல்லாக எக்கில் மட்டுமே யூஸ் பண்ணது தான் அது சொல்கிறது, ஓகேவா. அண்ட் அடுத்தது FSSAI, இது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது கவர்மெண்டோடைய அத்தாரிட்டியை வச்சு இது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு விற்கிறாங்கன்னா அது நம்மளை வந்து ஏமாத்துறாங்க, டிசீவ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபுட் அடாப்டேஷன் நடக்குதா, இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நாங்கள் ஒரு 7 points சொல்கிறோம், ஓகேவா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, பை ஒன்லி ஃப்ரம் ஆத்தரைஸ் ரீட்டெயில் ஷாப். அதாவது ஏதோ ஒரு ஏனதான ஒரு கடையில் இல்லாமல் நல்லா ஆத்தரைஸ்ட், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கடை. இந்த கடையில் வந்து இந்த கடை வந்து கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கடையில் போயிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வாங்க வேண்டிய ப்ராடக்ட்ஸை வாங்கணும். அதே மாதிரி ஏதோ ஒரு கடையில் போய் ஏதோ சீல் பண்ணியிருக்கு அப்படின்னு வாங்கக்கூடாது. அடுத்தது கோ ஃபார் பேக்கேஜ் ஃபுட் ஐட்டம்ஸ். எப்பவுமே பேக் பண்ணி சீல் பண்ண ஃபுட்டு தான் வாங்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு அப்ராட் கண்ட்ரிஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா பேக் பண்ணின ஒரு ஆப்பிள்ஸ், 2 apples, 3 apples பேக் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இதுவே ஒரு சில மார்க்கெட்லாம் போனீங்கன்னா ஆப்பிள்ஸ் எப்படி இருக்கும், ஏதோ இவரெல்லாம் வச்சுடுவாங்க, இந்த மாதிரி ஒன்று அழுகி இருக்கும் ஒன்று அழுகி இருக்காது நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணிடுவோம், கம்மியாக விலை கொடுக்குறதுனு வாங்கிட்டு வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் பேக் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஃபுட்ஸை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணணும். அடுத்தது ரிமெம்பர் டு கெட் த ரெசிப்ட். நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் சரி, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ இல்லை ரீட்டைல் ஷாப்போ சரி, கண்டிப்பாக ரெசிப்ட் வேணும். ஏன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம வாங்கிட்டு வர பொருட்களே நம்மளுக்கு அது அட்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஏதாவது மஞ்சளோ இல்லை மிளகாத்தூளோ வாங்க போகிறீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து அதை ஸ்மெல்லே இல்லை டேஸ்ட் இல்லை நம்ம ஏமாத்திருக்காங்க அப்படின்னா
அந்த ரெசிப்ட் நம்ம ப்ரூஃபாக வச்சு எவிடன்ஸாக நம்ம வந்து அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்காக கண்டிப்பாக ரெசிப்ட் வேணும். இது உங்களோட தேர்ட் வேஸ். அடுத்து ஃபோர்த் வேஸ் வந்து செக் அண்ட் ரீட் த நியூட்ரிஷன் லேபிள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு லேபிள் இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பிஸ்கட் பேக்கெட்லையோ இல்லை வந்து எது நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறீங்க அதில் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். ஒரு ஜூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாசா, இதுக்கு முன்னாடிலாம் ஒரு நியூஸ் வந்துச்சு இல்லையா, மாசாவில் வந்து பிளட் கலக்கலாம்ல, இந்த மாதிரிலாம் வந்து நியூஸ் வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய அடல்ட்ரேஷன் இருக்கிறதால நம்மளுக்கு அது தெரியாது. ஸோ அதான் நம்ம அவராக இருக்கும். அதுக்கடுத்தது வந்து ஆல்வேஸ் செக் த எக்ஸ்பிரி டேட் ஆஃப் த ப்ராடக்ட். எப்படின்னா ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட் பார்த்து தான் வாங்கணும். ஒரு ப்ராடக்ட் வந்து 2 months தான் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம உடனே வாங்கிடக்கூடாது. நம்மளுக்கு எக்ஸ்பிரி கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ப்ரைஸும் கம்மியாக கொடுப்பாங்க, அதுக்காக நம்ம அதை வாங்கிட்டு நம்ம வந்து நம்ம எடுத்து அஃபெக்ட் பண்ணிக்கக்கூடாது. அதனால் எப்பவுமே டேட் ஆஃப் எக்ஸ்பிரி நம்ம பார்த்து தான் வாங்கணும். அடுத்தது வந்து டூ சிம்பிள் டெஸ்ட் அட் ஹோம் பிஃபோர் யூசிங் த ப்ராடக்ட். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்துட்டீங்க, தெரியாமல் ரெசிப்டும் இல்லை, நீங்கள் வந்து அதோடைய நியூட்ரிஷன் லேபிள் எதுவும் பார்க்கல, ஆனால் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அது என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அது வந்து ஒரிஜினலா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஒரு டீ பவுடர் நம்மளுக்கு ஒரிஜினல் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுருப்பாங்க, டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு அதோடைய கலர் மாறிச்சுன்னா வந்து அதை ஈரப்பதத்துறப்போ அதோடைய கலர் வந்து வேறு கலர் மாறிச்சுன்னா டை அந்த டை இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு டோர பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, டோர் டால், அதில் வந்து கலர் எப்படி இருக்கும்னா அதே சேம் கெமிக்கல் டிஷ்யூ பேப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா தெரியும். இது நம்ம யூஸ் பண்ணுற ரேஷன் எல்லாம் வாங்கிட்டீங்க இல்லையா, அது என்ன இருக்கும் நம்மளுக்கு கலப்படமாக ஸ்டோன்ஸ் நிறைய இருக்கும். இன்னொரு உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னோம்னா வந்து கேஷ்யூஸ் நம்ம சாப்பிட்ற இல்லையா முந்திரி பருப்பு, அதில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு ஃபேக்கான முந்திரி பருப்பு வைக்கிறாங்க. அது எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அரிசி வந்து சைனீஸ் அரிசின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏமாத்திக்கிட்டாங்க பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் அரிசி நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்குலாம் அம்மா சாப்பாடு விட்டப்போ அந்த அரிசி வந்து நம்மளுக்கு பால் மாதிரி ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் இல்லையா, அப்படின்னா வந்து ஃபேக்கான அரிசி அதுதான் ஃபஸ்ட் நம்ம இருந்துகிட்டு இருந்தாங்க. அதுமாரி கேஷ்யூஸ்லையும் நம்மளுக்கு வந்து ஃபேக்காக காமிக்கிறாங்க. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் வந்து பியூர் ஆஃப் ஃபேக் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட். சில வெப்சைட் இருக்கும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் இருக்கட்டும் இல்லைன்னா வந்து அமேசான் ஃபுல்ல நம்மளுக்கு தெரிஞ்சது. சில புதுசாக ஒரு வெப்சைட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்லாம் கம்மியாக கொடுக்குது, இல்லை வந்து 1 kg சுகர் வந்து ஒரு 13 rupees 15 rupees தருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அநியாயம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க நம்மகிட்ட ஏமாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கக்கூடாது. நம்ம தான் அவங்ககிட்ட போய் ஏமாந்துருக்கோம். அந்தமாரி நமக்கு கம்மியாக தராங்கன்னா நம்மளுக்கு கலப்பட பொருள் ப்ராடக்ட்ஸை கொடுத்து நம்மளே தான் ஏமாத்துறாங்க, நம்ம எந்த தான் அஃபெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பியர் ஆஃப் தீஸ் ப்ராடக்ட்ஸ், ஸோ பி அவேர். Thank you.
சிம்பால்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் பார்க்க சேமாக தான் இருக்கும், ஆனால் இது வந்து சைஸில் வச்சுருக்காங்க. இது வந்து இந்த க்ரீன் சிம்பிள், க்ரீன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து பியூர் வெஜ், ஆனால் இதில் அது மாதிரி எந்த இதுவும் கலக்க வேணும். அப்புறம் லேஸ், இந்த லேஸ் வந்து லேஸ் வந்து ரொம்ப 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 நல்லா இருக்க ப்ராண்டு. இது அப்படியே காப்பரேட் பண்ணி ஹல்க்கு பண்ணுன்னு சொல்லிட்டு நேம் தந்துருக்காங்க. இதுதான் ஒரிஜினல் பட்டாணி, இது ஒரிஜினல் பட்டாணி. இது வந்து எவ்வளோ எவ்வளோ நேரம் ஊற வச்சாலும் இந்த கலரும் மாறாது, பட் இது அடல்ட்ரேட் பண்ணது. இது வந்து 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து கலர் மாறிடும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடுத்து இந்த கிசான் ஜாம் வந்து நம்ம எல்லோரும் அதிகபட்சம் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான். ஆனால் இதிலே வந்து இந்த இடத்துல நீங்கள் வாங்கும்போது படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வெறும் விளம்பரத்துக்காக மட்டுமே டொமேட்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் டொமேட்டோவும் இல்லை. இங்கே இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பிஸ்கெட்டில் பேக்கெட்டில் மைதான் பெருசாக போட்டிருக்காங்க. இன்க்ரீடியன்ஸில் நம்ம படித்து பார்த்தோம்னா ரீஃபைண்டு வீட்டுன்னு போட்டு மைதான் தெளிவாக போட்டிருக்காங்க, ஆனால் இங்கே போட்டிருக்கிறது கோதுமை போட்டோ போட்டிருக்காங்க. இதுவே நமக்கு நிறைய ஆல்ட்ரேஷன் காட்டும். இப்போ இது வந்து ஒரிஜினல் பால், இது வந்து நல்லா திக்காக இருக்கும், ஃப்ளோ கீழே போகிற ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து தண்ணி கலந்துருக்காங்க, இது எடுக்கும் போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஆடுதுன்னு. ஸோ இது கீழே ஊற்றுனா உடனே ஊற்றுறது, இதுதான் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய டிஃப்ரென்ஸ். இது நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற பட்டை, இது நம்ம நார்மலாக ஏதோ ஒரு மரத்துலேருந்து எடுத்து பட்டையை எடுத்து போட்டு கலந்து போட்டுடுறாங்க. இந்த இது வந்து ஒரிஜினல் சக்கரை, இது கூட நம்ம வந்து இந்த ரவையை கலந்தோம்னா எதுவும் தெரியாமல் போயிடும். அவன் சேசாரோ ப்ராடக்ட் தானே. இது ஒரிஜினல் மிளகு. இந்த மிளகு எப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு மேலேயும் கீழேயும் ஒரு சின்ன டாட் இருக்கும் மிளகில், அதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி வாங்கினோம்னா ஒரிஜினல் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இது பப்பாயா சீட்ஸில் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ அதனால் இதை கலந்துடுறாங்க, யாரும் அந்த அளவு நுணுக்கமாக பார்த்து வாங்கறது இல்லை. அடுத்து இது வந்து ஒரிஜினல் மிளகா பொடி. இது வந்து நமக்கு கையில் ஓரளவுக்கு கலர் அவ்வளோவா ஒட்டாது. இது செங்கல் பொடி, இது கலர் நல்லா கையில் ஒட்டிடும். இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சி வாங்கலாம். அதே மாதிரி இதில் இன்னும் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணி மொத்தமாகவும் விற்கிற இடங்களும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பாமாயில், இது வந்து எவ்வளோ கொஞ்சம் கலப்படம் கலந்து வேக்ஸ் கலந்துருக்காங்க, அதனால் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இது பாருங்க, இது நார்மலான ரீஃபைண்ட் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக இருக்குது. இது கசகசா, கசகசாவோட என்ன சேர்க்குறாங்கன்னா இதை தான் ரவ்வை சேர்க்குறாங்க. ஏன்னா இது ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். கசகசாவோட விலை அதிகமாக இருக்கிறதுனால அது ரவ்வையோட விலை கம்மியாக இருக்கும், அதனால இதோட சேர்க்குறதுனால அது குவாலிட்டி அதிகமாகும். வெள்ளம் என்ன ஆகும்னா நம்ம நார்மலாக பார்க்கும்போது எதுவுமே தெரியாது, ஆனால் வெள்ளத்தில் என்ன இருக்குன்னா சின்ன சின்ன மண் துகள் அதெல்லாம் இருக்கும், கல் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணோம்னா சூடு பண்ணி அதை தண்ணி போட்டு கொஞ்சம் பாகு மாதிரி எடுத்தோம்னா அதுலேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்து அதில் நம்மளாலேயே கண்டுபிடிச்சிக்க முடியும் அதில் கல்லி உபயோகம். ஆனால் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுவோம் வெள்ளத்தை, ஏன்னா இது சாப்பிட்றதுனால உடம்புக்கும் எஃபெக்ட் ஆகும், ஏன்னா உள்ளே இருக்கிற தசைகளுக்கு எல்லாம் பாதிப்பு ஏற்படும். இப்போ மஞ்சள் என்ன பண்ணுறாங்கன்னா கலர் சேர்க்குறாங்க, ஏன்னா அந்த இப்போ குழம்புல போட்ட உடனே கலர் அதிகமாக தெரியணும்னு சொல்லிட்டு கேசரி கலர் எடுத்து இதை சேர்க்குறாங்க. அரிசி, அரிசியில் வந்து ரொம்ப வந்து அரிசியோடைய எடை அதிகமாக தெரியணுன்றதுக்காக அது ஃபுல்லாக மண் கல் ஃபுல்லாக சேர்த்து அதோடைய எடை அதிகரிக்கிறாங்க. இது சாப்பிட்றதுனால நம்மளுடைய உணவு பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் சீரகம், சீரகத்தில் ஃபுல்லாக வந்து ருச்சியாக சேர்க்குறாங்க, ருச்சி சேர்த்தா வந்து அதோடைய ப்ரைஸ் அதிகமாக விற்கலாம். அப்புறம் கடுகு, கடுகில் சின்ன சின்ன கேழ்வரகாக சேர்க்குறாங்க. கேழ்வரகு இதில் சேர்க்குறதுனால இதோடைய எடை அதிகம் எடுக்கப்படுகிறது. ஆனால் கேழ்வரகு சாப்பிட்றதுனால கேழ்வரகு சத்து, ஆனால் அது வந்து ரெண்டுக்கும் சேர்த்து சாப்பிடும்போது அதோடைய எடை தெரிய மாட்டேங்குது.